ஊரில் இப்போ வந்து பாதி முக்காவாசி பிரச்சனைக்கு வீட்டில் பைப்பில் தண்ணி வரலனா கூட தைராய்டு ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க போல். அப்போ எல்லாம் ஓகே, அயோடின் உப்பு சாப்பிட்றேன், எல்லாம் ஓகே. அப்புறமும் ஏங்க இந்த அளவுக்கு தைராய்டு பைப்பை யாரை கேட்டாலும் தைராய்டு ப்ராப்ளம் சொல்கிறாங்களே, என்ன காரணம்? வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கும் அடுத்த சில வீடியோக்கள்லையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி, அதாவது ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. அதுதான் தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு ப்ராப்ளம்னா என்ன, இது என்ன, இதில் ஊருக்கே இருக்குது இந்த தைராய்டு ப்ராப்ளம், அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, அல்லது இதுக்கு உண்மையாக வந்து மருந்து வாழ்நாள் முழுக்க சாப்பிடணுமா, எந்த மாதிரியான தைராய்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றி தான் இன்றைக்கும் நம்ம அடுத்த வீடியோக்கள்லையும் பேச போகிறோம். இது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து கார் இருக்குது, ஹோண்டா சிட்டி இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட 50 பவுன் 60 பவுன் நகை இருக்குது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தைராய்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாதிரி ஆகிப்போச்சுங்க. இதில் நாம் இன்றைக்கி மெயினாக பேச போகிறது ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை வியாதி பற்றி. இன்னொன்று ஹைப்பர் தைராய்டிசம்னு ஒன்று இருக்குது. தைராய்டு வியாதிங்கிறது ஒரே வியாதி கிடையாது. ஹைப்போனால் கம்மியாக சுரக்கிறது, ஹைப்பர் அப்படின்னா அதிகமாக சுரக்கிறது. இந்த நோய் முதல்ல எப்படிங்க கவனத்துக்கு வருது? அதாவது இப்போல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் வெயிட் போடுது அப்படின்னு சொன்னால் தைராய்டு ப்ராப்ளம் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. லேடிஸ்லாம் போயிட்டு பீரியட் சரியா இல்லை, அல்லது வந்து கன்சீவ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உடனே தைராய்டு ப்ராப்ளம் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அபார்ஷன் அடிக்கடியாவது வச்சு தைராய்டு ப்ராப்ளம் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் வந்து தோலில் பிரச்சனையாக இருக்குது, முடி கொட்டுது டாக்டர், சரி தைராய்டு ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவார், என்னையே ஆகுனா மேலே இருக்கிறவனே காமிச்சிட்ருக்குற, அப்பப்போ கீழே ஒருத்தர் இருக்காம்பார், அவன் மேலேயும் ரெண்டு பழைய போடு அப்படிம்பார். அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதாவது ஊரில் இப்போ வந்து பாதி முக்காவாசி பிரச்சனைக்கு வீட்டில் பைப்பில் தண்ணி வரலனா கூட தைராய்டு ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க போல். அந்த அளவுக்கு பலவிதமான அறிகுறிகளை வந்து நம்ம தைராய்டு கூட சம்மந்தப்படுத்துகிறோம். இதில் எது உண்மையான தைராய்டு நோயோட அறிகுறி, ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பேசுவோம். முதல்ல தைராய்டுனா என்னங்க? தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி, அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சில ஹார்மோன்களை சுரக்கிற ஒரு சுரப்பி. எங்கே இருக்குது? கழுத்துக்கு முன்பகுதியில் இங்கே இருக்குது. இது வெறும் ஒரு 30 கிராம் எடையுள்ள ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருக்கிற ஒரு சுரப்பி. இந்த தைராய்டு கிளாண்டிலிருந்து வரக்கூடிய முக்கியமான ரெண்டு ஹார்மோன் தான் T3 மற்றும் T4 அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ட்ரையாயடோ தைரோனின், அப்புறம் டெட்ராயடோ தைரோனின் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது தைராக்சின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கெல்லாம் என்ன வேலைங்க உடம்புல? முக்கியமாக ஒவ்வொரு செல்கள்லேயும் இந்த தைராய்டு ஹார்மோன் வேலை செய்யுதுங்க. ரொம்ப ஒரு முக்கியமாக உடலுடைய உங்களுக்கு பயன்பாட்டுக்கு, உடம்போட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அதாவது இருதயத்தில் ஆரம்பித்து இருதயம் சரியாக, அப்புறம் ரத்த ஓட்டம், ஹார்ட் ரேட், இருதய துடிப்பு சீராக இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி, பிறந்த குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி பயங்கரமாக தைராய்டு நம்பி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனைகள், முடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம உடம்புடைய உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மெட்டபாலிக் ரேட்டு தைராய்டு நம்பி இருக்குது. நம்ம உடம்பில் புரதங்களை வந்து எப்படி வந்து எரிக்கிறது, அப்புறம் வந்து கொழுப்புகளை எப்படி எரிக்கிறது, அப்புறம் எப்படி மசில்ஸு சம்மந்தமான மெட்டபாலிசம், இது கொலஸ்ட்ராலை வந்து எப்படி எரிக்கிறது, இது எல்லாமே தைராய்டு ஹார்மோனை நம்பி இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கே, இப்போ இந்த தைராய்டுங்கிற ஒரு சுரப்பே இல்லை அல்லது செயல்படலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு என்ன ஆகுங்க? குழந்தைங்க வந்து டோட்டலாக மென்டல் ரிட்ராடேஷன், அதாவது தீவிர மூளை பாதிப்பு, உங்களுக்கு வந்து வளர்ச்சியே இல்லாத மாதிரி ஆகிடுவாங்க. வேறு சிவியரான பிரச்சனைகளும் வந்துடும், இருதய பாதிப்பு அந்த மாதிரி. பெரியவங்களுக்கு திடீர்னு தைராய்டு சுத்தமாக செயல்படாமல் போச்சு, ஜீரோ ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னாகும்? தீவிரமான இருதய கோளாறு, இருதயத்தை சுற்றி நீர் கோர்த்துக்கிறது, அப்புறம் வந்து கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம், இருதய வீக்கம், அப்புறம் இருதய பம்பிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் ரொம்ப தீவிரமான உயிருக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ சுத்தமாக வேலை செய்யலை அப்படின்னா பிறந்த குழந்தைக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பலவிதமான தீவிரமான பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இந்த தைராய்டு ஹார்மோன். ஆனால் இதுவரைக்கும் நான் சொன்ன அறிகுறிகள்லாம் தீவிர தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறை. ஆனால் மிதமான பற்றாக்குறை இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரலாம்? அதாவது உடல் பருமன் வரலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோலில் வந்து சரும பிரச்சனைகள் வரலாம், முடி கொட்டுதல் ஏற்படலாம், பெண்களுக்கு வந்து அதிகமான இரத்தப்போக்கு, மாதவிடாய் சமயத்தில் அதிகமான இரத்தப்போக்கு ஏற்படலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேரின்மை வந்து தள்ளி போகலாம் தைராய்டு பற்றாக்குறை இருந்தால், அப்புறம் கடுமையான மலச்சிக்கல் வரலாங்க, இருதய பிரச்சனைகள் வரலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பெல்லாம் வீக்கம் வரலாம், அப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மந்த நிலை, அப்படியே எதுலேயுமே ஈடுபாடு இல்லாத மாதிரி ஒரு மந்த நிலை வந்து வரலாம். இதெல்லாம் இத்தனை விஷயங்கள் தைராய்டு ஹார்மோன் பற்றாக்குறையினால நம்ம உடம்பில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன்,
அதாவது ஓரளவுக்கு நல்லாவே பற்றாக்குறை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்படும். ஆனால் பெரும்பாலும் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெஸ்ட்டில் மட்டும்தான் வந்து அறிகுறி இருக்குமே ஒழிய உங்களுக்கு உடம்பில் அறிகுறிகள் இருக்காது. ஸோ அதனால தான் எப்போ சிகிச்சை அளிக்கணும் எப்போ சிகிச்சை அளிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனாலங்க இந்த தைராய்டு ப்ராப்ளம் வருது? அதாவது காலங்காலமாக தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறப்ப இந்த எல்லாம் அயோடின் தட்டுப்பாடு இதை பற்றி தான் நாங்கள் காலங்காலமாக கதை கதையாக படிச்சிருக்கோம். ஏன்னா வந்து இந்த ட்ரை அயோடோ தைரோடின் எல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, இதில் ட்ரை அயோடோனா அயோடின், டெட்ரா அயோடோனா அயோடின், அதாவது தைராய்டு ஹார்மோன்லேயே அயோடின் அப்படிங்கிற உப்பு வந்து ஒரு முக்கியமான பங்கு, அந்த ஹார்மோன்லேயே அயோடின் ஒரு பாகம் சரிங்களா. அதனால தான் அயோடின் தட்டுப்பாடு இருந்தால் இந்த ஹார்மோன் பற்றாக்குறை ஏற்படுது. ஸோ காலங்காலமாக வந்து பார்த்திங்கன்னா மலை பக்கம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை பக்கம் இல்லாதவங்க, மலைப்பக்கமே வாழ்கிறவங்க, இந்த மவுண்டன் அதுவும் முக்கியமாக இந்த இமயமலை அந்த சைடு வாழ்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த அயோடின் பற்றாக்குறை ரொம்ப அதிகம். அவங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த பக்கம் வீக்க வீக்கமாக வந்து அயோடின் பற்றாக்குறை பயங்கரமாக இருக்கும். இந்த மலைப்பக்கம் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் வந்து 60-70% பேத்துக்கு அயோடின் தட்டுப்பாடு, இந்த காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த காலத்தில் இருக்குமாமா. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உப்பில் அயோடினை வந்து கலக்கணும், ஏன்னா எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அயோடின் கலக்க ஆரம்பித்த பிறகு தான் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% இருந்த அயோடின் தட்டுப்பாடு 5% குறைஞ்சிச்சு. ஆனாலும் மக்களுக்கெல்லாம் சந்தேகம், அப்போ எல்லாம் ஓகே அயோடின் உப்பு சாப்பிட்றேன் எல்லாம் ஓகே, அப்புறமும் ஏங்க இந்த அளவுக்கு தைராய்டு போய் யாரை கேட்டாலும் தைராய்டு ப்ராப்ளம் சொல்கிறாங்களே என்ன காரணம்? எந்தெந்த நாடுகளெல்லாம் உங்களுக்கு அயோடின் தட்டுப்பாடு சரியாகி ஓரளவுக்கு அயோடின் வந்து நல்லாவே உப்பில் மற்ற உணவுகளில் கிடைக்குதோ அங்கெல்லாம் இப்போ தைராய்டு பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டு தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பே நம்ம தைராய்டு செல்களை அழிக்கக்கூடிய ஒரு வியாதி, அல்லது ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ்னு சொல்லுவோம். அதுதாங்க இப்போ முக்கியமான வியாதி பெரும்பாலான மகளிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இது ஜென்ஸை விட லேடிஸ்க்கு, அதாவது ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. வளர்ந்த நாடுகள்லேயும் சரி இந்தியா போன்ற நாடுகள்லேயும் சரி உங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் அயோடின் பற்றாக்குறையெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சுங்க. ஆனாலும் இப்போ முக்கியமாக இந்த தைராய்டு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த நோய் தான். ரெண்டாவது மிக முக்கிய காரணம் உடல் பருமன், அதாவது உடல் பருமனுக்கும் தைராய்டுக்கும் ஒரு முக்கியமான ரிலேஷன் இருக்குது. நிறைய பேர் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்தா உடனே தைராய்டு TSH அந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனடியாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் ரெடிமேடாக ஓகே ஓகே இந்த தைராய்டுனால தான் உங்களுக்கு உடல் பருமன் அப்படின்னு சொல்லிட்டு தைராய்டு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. அவங்களும் வருஷக்கணக்காக தைராய்டு மாத்திரை போட்டுட்ருப்பாங்க, 1 கிலோ கூட குறையாது. அப்புறம் யோசிப்பாங்க தைராய்டுனால உடல் பருமன் சொன்னாங்க, நான் மாத்திரை போட்டேன் குறையவே இல்லை அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்களுக்கே இந்த விஷயம் தெரியறது இல்லைங்க. அதாவது பெரும்பாலான பேத்துக்கு தைராய்டு பற்றாக்குறையினால் உடல் பருமன் வரதில்லை, உடல் பருமனால் தான் தைராய்டு பற்றாக்குறையே வருது. ஸோ அதனால் உடல் பருமன் நம்ம ஊரில் மிக முக்கிய காரணம் இந்த தைராய்டு பற்றாக்குறைக்கு. ஸோ அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆட்டோ இம்யூன்னா என்ன, நம்ம உடம்பே நம்ம உடம்பில் இருக்கிற தைராய்டு சுரக்கக்கூடிய செல்களுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணி நம்ம தைராய்டு சுரக்கிற செல்களையே அழித்து அதனால் தைராய்டு பற்றாக்குறை ஏற்படுத்துறது. இது எதுக்குங்க நம்ம உடம்பு இப்படி திடீர்னு வந்து வம்பெடுத்து போய் இப்படி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இப்போ சொல்கிறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். அதாவது நிறைய உணவு முறைகளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு, நிறைய வகையான விதை வகைகள், அப்புறம் கோதுமை, அப்புறம் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச செல்லப்பிள்ளை இந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் கூட ஆட்டோ இம்யூனிட்டியை தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது இப்போ நம்ம அயோடின் பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அயோடின் சேர்ந்த உப்பு வந்து நம்ம சேர்க்க ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அயோடின் சேர்த்து உப்பு சேர்ந்தனால அயோடின் பற்றாக்குறையினால் வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் 50-60% நிறைய இடத்துல 5% அந்த மாதிரி கூட வந்திருக்கு. ஆனால் ஆட்டோ இம்யூன் தைராய்டு ப்ராப்ளம் கொஞ்சம் இந்த அயோடினில் சேர்க்குற உப்பு இந்த கொஞ்சம் அதிகம் ஆச்சு அப்படின்னா, அயோடின் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அயோடின் கொஞ்சம் அதிகம் ஆச்சுன்னா இது ஆட்டோ இம்யூனிட்டியை தூண்டுது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. அதாவது நிறைய ஒரு ஆராய்ச்சி பார்த்தேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா கிரீக் நாட்டில் ஒரு ஊரில் 50% இருந்த அயோடின் தட்டுப்பாடு தைராய்டு நோய் வந்து இந்த உப்பு சேர்த்த உடனே 5% குறைஞ்சிருச்சு. ஆனால் 3% இருந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டு பிரச்சனை இந்த உப்பு சேர்த்த உடனே 9% மாறிடுச்சு. அதனால் கட்டாயம் இது உதவி பண்ணுது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த அயோடின் கலந்த உப்பு, ஆனாலும் அதையும் அளவாக பயன்படுத்த வேண்டும். அது எவ்வளோ அளவு நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.
இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் நம்ம அயோடின் பற்றியே பேசினாலும் தைராய்டோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான தாதுப்பொருள் இருக்குதுங்க, அது என்னென்னா செலீனியம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு சுரக்கக்கூடிய செல்கள் வந்து ஆக்சிடென்ட் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நடக்காமல் வந்து பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ அதனால் செலீனியம் தட்டுப்பாடு நம்ம அயோடினையே கொடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் செலீனியமும் மறந்துடுறோம். இந்த அயோடினை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து செலீனியம் தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா இந்த அதிகமாக இருக்கக்கூடிய அயோடின் இந்த செல்களை அழிச்சிரும். அந்த செல்களை அழிக்க ஆரம்பித்த உடனே சில ரியாக்ஷன் ஆகி போய் இது ஆட்டோ இம்யூனிட்டி ஆரம்பிச்சிடும். அதனால் செலீனியம் பற்றாக்குறை இருந்தாலும் இந்த ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் அதிகம் ஆகிறது. இது மட்டும் இல்லாமல் மரபணு காரணங்கள் ஒரு முக்கியமாக சொல்கிறாங்க. புகைப்பிடிக்கும் பழக்கம், ஆண்களுக்கு மெயினாக புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அதிகம் ஆகுது இந்த ஆட்டோ இம்யூனிட்டி. அப்புறம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ரொம்ப பதட்டமான வேலைகள், அது வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம என்விரான்மெண்ட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது, அதில் ஏதாவது உணவு எடுத்தும்போது பிஸ்ஃபினால் ஏ அப்படிங்கிற கெமிக்கல் வந்து தைராய்டு பிரச்சனை இந்த ஆட்டோமியூனிட்டி உருவாக்கலன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில வகையான பூச்சி மருந்துகள், ரிசார்சினால், தாலிக் ஆசிட், இதெல்லாமும் வந்து ஆட்டோமியூனிட்டி அதிகம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்கியமான ஒன்று ரெண்டு காரணங்கள் போக நம்ம சூழ்நிலையில் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறு சில விஷயங்களும் நிறைய அந்த ஆட்டோ இம்யூனிட்டியை நம்ம உடம்பில் அதிகப்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு போஸ்ட் பார்ட்டம் தைராய்டைட்டிஸ்னு ஒன்று வருதுங்க. குழந்தை பிறந்த பிறகு வேறு சில ரியாக்ஷன் நடந்து அதனாலையும் இந்த ஆட்டோ இம்யூனிட்டி அதிகமாகுது. ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்க்கு இத்தனை காரணங்கள் இருக்குதுங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே பார்த்தா இந்த ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்கிற நோய்க்கு மெயினாக உடல் பருமன் ஒரு காரணம், அப்புறம் இந்த ஆட்டோமின் தைராய்டைட்டிஸ் ஒரு காரணம், அயோடின் தட்டுப்பாடுங்கிற காரணம் அந்த காலத்தில் 20, 30, 40 வருடங்களுக்கு முன்னாடி அதிகமாக இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு காரணத்தை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த தைராய்டு பிரச்சனையை சரி பண்ண முடியும். இதை தவிர ரொம்ப அரிதான காரணங்கள் இந்த ஹைப்போ தைராய்டிசம்க்கு. பிட்யூட்ரி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மூளையிலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுரப்பி, அதிலிருந்து சில கோளாறுகள் நடந்தால் கூட இந்த ஹைப்போதைராய்டிசம்லாம் வரலாம். அதை பற்றிலாம் நான் பேசினா உங்கள் மண்டை குழம்பி போயிடும். ஸோ அதை பற்றிலாம் நான் இன்றைக்கி பேச போகிறதில்ல, நான் ஒன்றும் எம்பிபிஎஸ் பசங்களுக்கு பாடம் எடுக்கலை. ஸோ அதனால் பொதுவாக இந்த ரெண்டு காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். நம்ம அடுத்து வர வீடியோக்களில் என்ன பேச போகிறோன்னா, தைராய்டு டெஸ்ட்டு நிறைய நம்பர் இருக்குது இல்லைங்களா, T3, T4, TSH, Free T3 இதெல்லாம் நிறையா இருக்குது, ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வகை தைராய்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ உங்களுக்கு உண்மையாகவே நிறையா பேர், நான் உண்மையாக சொல்லணும்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு 50-75% பேர் தேவையில்லாமல் தைராய்டு மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த தேவையில்லாமல் தைராய்டு மருந்து சாப்பிட்டுட்ருக்கோமா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோக்கள்லையும், இதை எப்படி சரி பண்ணுறது உணவு முறை மூலமாக அப்படிங்கிறதையும் நாம் அடுத்த வர வீடியோக்களில் பார்க்க போகிறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த தைராய்டு பற்றியும் மேலும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.